தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்படியே ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வாட்டர் ப்ரெஷர் சுவிட்சை யூஸ் பண்ணி நம்மளுடைய மோட்டாரை ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரெஷரை டிபெண்ட் பண்ணி ஆன் பண்ணுறது எப்படி, ஆஃப் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டான்ஃபோர்ஸுங்கிற ஒரு வாட்டர் ப்ரெஷர் சுவிட்சை எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே மேலே ரேஞ்சு டிஃப்ரென்ஸுன்ட்டு ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அப்புறமா அதுக்கு பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்போ பிளாக் கலரில் ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து கேபிள் என்ட்ரி பாயிண்ட்டு. இந்த த்ரெட்டு டைப்பில் இருக்கிறது தான் வந்து நம்ம ப்ளம்பிங் பைப்போட அவுட்புட் பைப்பில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த இதை பொறுத்து தான், அதோடய வாட்டர் ப்ரெஷரை பொறுத்து தான் இது ஆப்ரேட் ஆக போகுது. இப்போது இது பேக் சைடு பார்த்திங்கன்னா ரேஞ்ச் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ்ஸு டிஃப்ரென்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ரெண்டு ஞாபகம் இருக்கும். இந்த நம்ம ரேஞ்சையும் டிஃப்ரென்ஸையும் வேறு சேஞ்சஸ் பண்ணணும்னா இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி தான் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக எப்படி உள்ளே எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதும் பார்த்திங்கன்னா அதற்கு உள்ளால் வந்து இந்த மாதிரி தான் செட்டப் இருக்கும். இதில் ரைட் சைடில் இருக்க பார்த்திங்கன்னா டெர்மினல் பாயிண்ட்டு, அதாவது காமன் பாயிண்ட்டு, நார்மலி ஓப்பன் பாயிண்ட்டு, நார்மலி க்ளோஸ்டு பாயிண்ட்டு. இதில் வந்து இது வந்து ரேஞ்சு, இது வந்து டிஃப்ரென்ஸு, இப்படி ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். இதில் மூணு டெர்மினல் இருக்கும். அதில் லாஸ்ட்டு ரெண்டில் லாஸ்ட்டு ரைட் சைடு எண்டில் ரெண்டு டெர்மினல் இருக்கும். இந்த ரெண்டு டெர்மினலுக்கு இடையில தான் வந்து நம்ம மோட்டார் லைனை வந்து கனெக்ட் பண்ணுவோம். அதாவது டெர்மினல் 1 and 2 இன்பிட்யூனில் தான் கனெக்ட் பண்ணுவோம். அது வந்து பிளாக் கலரில் இருக்க கேபிள் என்ட்ரி பாயிண்ட். இது வந்து ப்ளம்பிங் பைப் லைனை இந்த லைனில் தான் கனெக்ட் பண்ணணும். இப்போ இந்த ரேஞ்சு டிஃப்ரென்ஸு அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு பேக்கில் ரெண்டு ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டையுமே ஒரு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த ரெண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்க்ரூவை வந்து ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து பண்ண முடியும். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ப்ளஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரேஞ்சை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ரேஞ்சுக்கு நியர் பேக் சைடில் இருக்குது பாருங்கள், அது ஸ்டார் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இப்போ ரேஞ்சு வந்து 8 இருக்குது. 8 இருந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வந்து 5 மூவ் ஆகி போகுது பாருங்கள். இப்போ 5 வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் ரேஞ்சை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் வந்து ஃப்ளாட் டைப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து 0.5 இருக்குது. அதை இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அட்ஜஸ்ட் பண்ண இப்போ நியர்பை 1 வந்துட்டு பாருங்கள். இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ரேஞ்சு டிஃப்ரென்ஸுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரேஞ்சுங்கிறது எந்த லெவலில் வர போய் மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும், அதான் ரேஞ்ச் பாயிண்ட்டு. டிஃப்ரென்ஸுங்கிறது எந்த லோவர் பாயிண்ட் வந்தால் மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகணும், அதான் டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்டு. இப்போ உங்களுக்கு எந்த லெவலில் ஆனாகி ஆஃப் பண்ணுமோ அதில் செட் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லாக்கை போடணும். லாக்கை போட்டதுக்கப்புறம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிங்கன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. அந்த நீங்கள் எந்த பாயிண்டில் வந்து செட் பண்ணிங்களோ அதே பாயிண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகியிருக்கும். நீங்கள் எகெயின் சேஞ்ச் பண்ணோம்னா இந்த ஸ்க்ரூவை வந்து ரிலீஸ் பண்ணி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதோட செட்டை ஃபங்க்ஷனாக இது எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்ட்டு கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதில் இப்போ ரைட் சைடில் இருக்கிறத உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறோம். டெர்மினல் பாகம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தாலே தெரியுது பாருங்கள், 3 டெர்மினல்ஸ் இருக்குது. இதில் இப்போ நம்ம ரைட் சைடில் இருக்க ரெண்டு லாஸ்ட் எண்டு டெர்மினலில் தான் வந்து மோட்டர் லைனை வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது நார்மலி க்ளோஸ்டாக இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் டைமில் ரெண்டுமே டச் ஆகியிருந்தால் நார்மலி க்ளோஸ்டாக இருக்கும். அப்புறமா மோட்டர் வந்து அந்த பர்டிகுலர் லெவலில் வந்து ரீச் ப்ரெஷரை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும்.
அதனால் நம்ம வந்து இந்த லாஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ல தான் வந்து இப்போ மோட்டரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு ஒயர் எடுத்து நம்ம லாஸ்ட் ரெண்டு லீட்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் லீடில் ஒரு லீடை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது டெர்மினலில் ஒரு லீடை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது லீடை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். லூஸ் கனெக்ஷன் கொடுக்காதீங்க, நல்லா டைட்டாக இருக்கமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைம் அந்த கேபிளை இழுத்து செக் பண்ணிக்கோங்க, ரெண்டு டெர்மினலும் நல்லா டைட்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஒயரை கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காண்டி உங்களுக்கு சின்ன பீஸாகவே கட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு ஒரு பம்பை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு லைவாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த இதில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு இதை லைவாக வச்சு எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இதோட கவரை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். செட்டிங் எல்லாமே பண்ணியாச்சு, நம்ம கனெக்ஷனை முடிஞ்சு. இப்போ இதோட கவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம எப்படி கனெக்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 230 வோல்ட்டு ஃபேஸு, அதாவது மோட்டருக்கு சப்ளை. இப்போ நம்ம ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டரை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் ஃபேஸ் அப்படியே டைரெக்டாக வருது. ஃபஸ்ட்டு ஒரு எண்டுக்கு போகுது, ஃபஸ்ட்டு அந்த பிளாக் ஒயரில் கனெக்ட் ஆகுது. அப்புறமா அனதர் எண்டுலேருந்து வந்து மோட்டருக்கு கொடுக்கணும். மோட்ரு நியூட்ரலில் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? ரெண்டாவது இதில் வந்து டு கனெக்ட் மோட்ரு டெலிவரி வாட்டர் பைப் அப்படின்ட்டுருக்கு பாருங்கள். இது வந்து மோட்டரோட டெலிவரி லைனில் வந்து த்ரெட்டு பாயிண்டில் வந்து ஒரு த்ரெட்டு பாயிண்ட் வந்து ரெடி பண்ணிக்கிங்க. அந்த த்ரெட்டு பாயிண்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு இது அந்த வாட்டர் ப்ரெஷரு இதை பொறுத்து வந்து அந்த NONC வந்து ஓப்பன் ஆகிறதும் க்ளோஸ் ஆகிறதும் இருக்கும். இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இனி இப்போ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ கொடுக்குற ஃபேஸ் சப்ளை ஆனது ஃபஸ்ட்டு அந்த ரெட் கலரில் பீலி என்ன லீட்லேருந்து டைரெக்டாக போய் அந்த பிளாக் கலர் ஒயரில் கனெக்ட் ஆகுது பாருங்கள். அதில் ஒரு எண்டில் நிற்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்மலி க்ளோஸ்டாக இருக்கிறப்போ மோட்டருக்கு வந்து டைரெக்டாக வந்து பவர் போயிடும். அப்படி பவர் போயிட்டு மோட்ரு வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ ரன் ஆகிட்டு வாட்டரை வந்து பம்ப் பண்ணிகிட்ருக்கோம். எப்போ நீங்கள் செட் பண்ணியிருக்க ப்ரெஷர், இப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 செட் பண்ணியிருக்கேன்னா, 4 bar செட் பண்ணியிருக்கேன்னா, அந்த 4 bar வந்து எப்போ ரீச் ஆகுதோ, ரீச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நார்மலி க்ளோஸ்டாக இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகணுன்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டாப் ஆகிடும். இப்போ அந்த 4 bar ப்ரெஷர் வந்து பைப்லைன் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எண்டு பாயிண்டில் யூஸ் பண்ண அதோட ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிட்டே வரும். அப்படி ரிலீஸ் ஆகி நீங்கள் செட் பண்ணியிருக்க டிஃப்ரென்ஸ் பாயிண்ட்டு எவ்வளோ கம்மியாக வந்தோடனே ஆன் ஆகணும்னு டிஃப்ரென்ஸ் பாயிண்ட் செட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காகவும் திரும்ப நார்மலி ஓப்பனாக இருக்குது, க்ளோஸ்ட் ஆகி மோட்டர் ரன் ஆகும். இப்படியே கண்டினியூஸ் சர்க்குலாக வந்து இந்த ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி உள்ள ப்ரெஷர் பம்பு எல்லாமே ஆக்குரேசியாக ஃபங்க்ஷன் ஆகணும்னா, அதாவது ஆக்குரேசியாக ஆன் ஆஃப் ஆகி யூஸ் ஆகணும்னா, அந்த ப்ளம்பிங் பைப்லைனில் சீரியஸாக, அதாவது அதுக்கு டெலிவரி பைப்பில் ஒரு டீ ஃபிட்டிங் போட்டு அதில் வந்து ஒரு ப்ரெஷர் டேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த ப்ரெஷர் டேங்கை ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்குரேசியான ஆன் ஆஃப் வந்து இருக்கும். இந்த ப்ரெஷர் சுவிட்சை நீங்கள் வாட்டர் லைன் அப்படின்ட்டு தான் இல்லை, வாட்டர் லைனில் யூஸ் பண்ணி ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டும் இல்லை. எந்த லைனில் ப்ரெஷர் இருந்தாலும் சரி, ஏர் ப்ரெஷராக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். உங்களுடைய நாலேஜ் தான், உங்கள் கான்செப்ட். நீங்கள் எனக்கு இவ்வளோ பர்டிகுலர் ப்ரெஷர் இருந்தனா ஆன் ஆகணும், ஒரு லைட் எரியணும், இண்டிகேட் பண்ணணும், ஆன் ஆஃப் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், எந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து டிசைட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு கான்செப்ட்டு சேம் தான். என்ன அவுட்புட் இங்கே மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அங்கே வந்து நீங்கள் லேம்போ ஏதாவது ஒரு பஸ்ஸரோ எதையானாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது பற்றி உங்களுக்கு மேலும் ஏதாவது ஐடியா வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வாட்டர் ப்ரெஷர் சுவிட்ச் வந்து எப்படி நம்ம லைவாக கனெக்ட் பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோன்ட்டு நம்ம
ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது எப்படின்ட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. டெக்னிக்கல் ஐடியா உள்ளவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுமே கரெக்டாக எல்லாம் புரிஞ்சிருக்கோம். அப்படி இன்னும் புரியாதவங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்ட்டு நம்ம கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரைட் சைடில் வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனை வரும்.